அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்க, இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் புதிய வெயிட்டேஜ் நடைமுறை, ஸோ புதிய வெயிட்டேஜ் சிஸ்டம் கொண்டு வரப்போகிறதாகவும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அமைச்சர் சொன்ன வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நேற்று போட்டிருந்தோம். ஸோ டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள், அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறதாகவும், அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நீ புதிய வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அது மாதிரி தமிழகத்துலேயும் வந்து நியமன தேர்வு வந்து நீக்கிட்டு புதிய வெயிட்டேஜ் நடைமுறைப்படி இந்த பணி நியமனங்கள் மேற்கொள்ள போகிறதாகவும் அமைச்சர் தெரிவிச்சிருக்கார். சரிங்களா, அந்த வீடியோவை நேற்று நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ புதிய வெயிட்டேஜ் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கும், அப்போ புதிய வெயிட்டேஜ் சிஸ்டம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டேஜ் சிஸ்டம் இருந்தது, அந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் வந்துட்டு சரியான எல்லாருக்குமே வந்து அதில் அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத குற்றச்சாட்டு இழந்த நிலையில் அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணாங்க. ஸோ என்ன அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் என்ன இருந்தது, டெட்டுக்கு 60% மதிப்பெண்களும் அதே மாதிரி இந்த 10th 12th டிகிரி இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வெவ்வேறு எஜுகேஷன் சிஸ்டத்தில் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, மெட்ரிக்கில் படிக்கிறாங்க, போர்டு ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கும்போது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தில் படிக்கிறாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் டிகிரி முடித்தவங்களோ இல்லை 10th 12th முடிச்சவங்களோ 10th முடிச்சவங்களோ அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10th 12th முடித்தவங்களுக்கும் மதிப்பெண்களில் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி சிலபஸில் நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, மார்க்கில் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ முதல்லலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 10th மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், 12th மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், டிகிரியோட மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து மார்க் அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இல்லையா, அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த முறையும் வரக்கூடிய வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் டெட்டோட மார்க்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா டெட் அப்படின்றது காமனாக எடுக்கக்கூடிய எக்ஸாம், டெட் காமனாக வைக்கக்கூடிய எக்ஸாம், ஒரே அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய டிஆர்பியில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் 2013 படித்தவங்களும் எழுதியிருக்காங்க, இப்போ 2023 டெட் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எல்லாருமே எழுதக்கூடிய பொதுவான தேர்வு, ஒரே போர்டு நடத்தக்கூடிய தேர்வு. ஸோ அந்த மதிப்பெண் கண்டிப்பாக டெட்டோட மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்தா இந்த சீனியாரிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீனியாரிட்டிக்கான மார்க்கையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவும் உறுதியாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா பாண்டிச்சேரியிலையும் பாண்டிச்சேரியுடைய இது கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதனால் அந்த மாதிரி சீனியாரிட்டியும் ஆட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஸோ வரக்கூடிய புதிய வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க, டெட்டு பாஸ் எல்லாம் டெட் பாஸ் ஒன்று மட்டும் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது, டெட்டு பாஸு ப்ளஸ் மார்க்கும் இருக்கும். டெட் பாஸு எவ்வளோ மார்க்கு அப்படின்றது அந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ அந்த மார்க்குக்கு டெட் பாஸ் மார்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி இருக்கும், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியும் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி டிகிரி மார்க்கு அண்டு பிஎட் மார்க்கு இதை எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா, இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது அடிஷ்னலாக எடுத்துக்க போகிறாங்க எக்ஸ்பீரியன்ஸு, மூணாவதாக என்ன எடுத்துக்க இது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நீங்கள் வேறு எதுலையாவது இந்த தற்காலிக ஆசிரியராகவோ அல்லது ப்ரைவேட்டில் டீச்சர்ஸாகவோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இது அதெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்களா, அல்லது டெட்டு இத்தனை வருஷம் பாஸ் பண்ணி எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கு அதுக்கான அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது மார்க் கொடுத்து அதுக்கு அந்தப்படி போட போகிறாங்களா. ஸோ இந்த மாதிரி எத்தனை டெட் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இது போல் எந்த முறைப்படி போட போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ புதிய 2-3 அதாவது அவர் சொல்லும்போதே சொல்லியிருந்தார் அமைச்சர் சொல்லும்போதே ஒரு 2-3 இந்த வெயிட்டேஜ் முறை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீதியரசர் முன்னாடி வந்துட்டு இது குறித்து அறிவிக்கப்படும் 1-2 தினங்களில் 2-3 தினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி திங்கள் செவ்வாயில் இது குறித்த அறிவிப்புகள் வரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது, இல்லைன்னா அடுத்த இயரிங்கில் கொடுக்கலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.